ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோ பேக் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுவரை நீங்கள் கேள்விப்படாத சில சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேர்தலில் போட்டியிட்ட குரங்கு. 1988 பிரேசில் நாட்டின் தலைநகரான ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற தேர்தலில் வேட்பாளராக மகாகோ டியாவோ என்ற ஒரு குரங்கு நிறுத்தப்பட்டது. யாரும் எதிர்பாராத விதமாக இந்த குரங்கானது கிட்டத்தட்ட 400,000 வாக்குகளை பெற்று மனிதர்களை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பெற்றது. உலகிலேயே ஒரு குரங்கு தேர்தலில் நின்றது இதுதான் முதல் சம்பவம். இந்த குரங்கு வேட்பாளராக நிற்கப்பட்டதற்கு காரணம் அரசியல் தலைவர்களின் தொந்தரவுகளை மக்கள் தாங்க முடியாமல் அவருக்கு பதிலாக ஒரு குரங்கு ஆட்சி செய்தால் நன்றாக இருக்கும் என யோசித்து அதை செயல்படுத்தியுள்ளனர். இப்படியும் விபத்து நடக்குமா? 1937 அமெரிக்காவில் 2 பெண்கள் முதலாக முழங்கால் தெரியும் அளவிற்கு ஒரு சாட்ஸ் போன்ற உள்ளாடையை அணிந்து சாலையில் நடந்து சென்றுள்ளனர். இதனால் ஆண்கள் ஈர்க்கப்பட்டு இவர்களால் அந்த சாலையில் மிகப்பெரிய சாலை விபத்தே நடந்துள்ளது. இதுதான் தற்போதைய பிகினி உடைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. பண்டைய காலத்தின் கொடூர தண்டனை. பண்டைய காலத்தில் மக்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு கிரேக்க முறைப்படி மாடு போன்ற தாமிரத்தால் ஆன ஒரு சிலையில் உயிரோடு அடைத்து அதன் பிறகு அதனை சூடேற்றுவார்கள். இதுவரை வழங்கப்பட்ட தண்டனைகளில் மிகவும் கொடூரமான தண்டனையாக இது கருதப்படுகிறது. தலையில்லாமல் உயிர் வாழ்ந்த கோழி. 1945 செப்டம்பர் 10 அமெரிக்காவில் உள்ள கொலராடோ மாகாணத்தில் உள்ள விவசாயி லாயிட் ஓல்சன் என்பவர் இரவு உணவிற்காக கோழிகளை வெட்டும்போது அதில் இருந்த ஒரு கோழி தலை வெட்டிய பிறகும் உயிருடன் அப்படியே இருந்ததை கண்டார். இதனால் அதை கொல்லாமல் அன்றிரவு அப்படியே விட்டுள்ளார். மறுநாள் காலை பார்க்கும் பொழுது அந்த கோழி உயிருடன் இருந்துள்ளது. அந்த கோழிக்கு உணவை அதன் உணவு குழாயில் நேரடியாக கொடுத்து வளர்த்து வந்துள்ளார். இப்படியே அந்த கோழி 18 தலையே இல்லாமல் உயிர் வாழ்ந்துள்ளது. உலகின் மிகச்சிறிய பூனை. இந்த பூனைக்குட்டியின் பெயர் டிங்கர் டாய். இதுதான் உலகின் மிகச்சிறிய பூனைக்குட்டியாகும். இது பிறக்கும் போது வெறும் 7 சென்டிமீட்டர் மட்டுமே இருந்துள்ளது. இப்படியும் ஒரு தேர்வா? சவுதி அரேபியாவில் மாணவர்கள் தேர்வு எழுதும் போது அவர்களுக்கு உதவியாக தண்ணீர், சாக்லேட், ஐஸ்கிரீம், வாழைப்பழம் மற்றும் நாப்கின்கள் போன்றவை மேசை மீது வைக்கப்படும். உலகின் மிகச்சிறிய மாடு. இதுதான் உலகின் மிகச்சிறிய மாடு. இதன் உயரம் வெறும் 2 மட்டுமே. இந்த மாடு வங்கதேசத்தில் உள்ளது. இந்த மாட்டின் ஒட்டுமொத்த எடை என்பது வெறும் 26 மட்டுமே. இந்த பசுதான் உலகின் மிகச்சிறிய பசுவாக இன்று வரை உள்ளது. குடிமகனாக மாறிய பன்றி. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பன்றி அதனை வளர்த்த உரிமையாளர் வண்டியில் வைத்திருந்த 18 பீர் கேன்களை ராவாக குடித்துவிட்டு அங்கிருந்து பசுக்களுடன் சண்டைக்கு சென்று அந்த இடத்தையே ரணகலம் ஆக்கியுள்ளது. இதிலிருந்து நாம் அறிவது குடி மனிதருக்கு மட்டும் கேடு அல்ல, விலங்குகளுக்கும் தான் என்பது உண்மை. ஆண் கருவுற்று குழந்தையா? இதுவரை நாம் நினைத்திருப்போம் ஒரு பெண்ணால் மட்டும்தான் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று. ஆனால் இதனை அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் பீட்டி என்பவர் முறியடித்துள்ளார். ஆம், இவர் ஒரு ஆணாக இருந்து கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இவர்தான் உலகின் முதல் முறையாக ஒரு ஆணாக இருந்து குழந்தையை பெற்றெடுத்தவர். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.